السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் தொடர்ச்சியாக சூரா அந்நூருடைய தஃப்சீரை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே 55-56 ஆகிய இரண்டு வசனங்களுக்குரிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா 55வது வசனத்தில் சொல்கிறான், وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات. உங்களில் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ளார், ليستخلفنهم في الأرض, அவர்களுக்கு பூமியிலே ஆட்சியை கொடுப்பதாக, كما استخلف الذين من قبلهم, அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி ஆட்சியை கொடுத்தானோ அதே போன்று, வலையுமக்கினும் தீனகும் உள்ளது இருத்தவாலகும், அதே போன்று அவர்களுக்கு அவன் பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் பிடிப்பாக உறுதியோடு இருப்பதற்கும் உதவி செய்வதாகவும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். மேலும் வலையுபத்திலும் அம்னா, அவர்களுடைய பயத்திற்கு பிறகு பாதுகாப்பை தருவதாகவும் வாக்களித்துள்ளான். அவர்கள் என்னை வணங்க வேண்டும், லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க மாட்டார்கள். ஒமன் கஃபர பஅத தாலிக ஃஉலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன், இதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறாரோ அவர் ஃபாஸிகாவார். வ அகீமுஸ் ஸலாத வ ஆதுஸ் ஸகா, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள், வ அதீஉர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அன்பு காட்டப்படுவீர்கள். 57வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தஹ்சபன் அல்லதீன கஃபரூ முஜிஸீன ஃபில் அர்த், பூமியிலே காஃபிர்கள் வென்று விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். வமஹ்வாஹும் நார், அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகமாகும், லபிஸல் மசீர், ஒதுங்கக்கூடிய இடங்களில் அது மிக மோசமான இடமாகும் என்று இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான செய்திகளை சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் குறிப்பாக 55வது வசனம் இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, இன்றைய காலத்தில் ஹிலாஃபத் என்ற ஒரு வார்த்தை பல இடங்களிலும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஹிலாஃபத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய ஹிலாஃபத் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு அதன்பால் இளைஞர்கள் கவர்ந்திழுக்கப்படுகிற நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக 1924 ஆண்டு துருக்கியில் இருந்த ஆட்சி முஸ்தபா கமால் என்பவரினால் நீக்கப்பட்ட போது இந்த ஹிலாபத் தேவை என்ற ஒரு கோஷம் உலகம் முழுக்க எழுப்பப்பட்டதை நாம் அறியக்கூடியவர்களாக அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாடுகளிலும் இப்போது இந்த அழைப்பு பரவலாக விடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய பிரச்சாரத்தில் இதற்கு பிரதானமான இடத்தை கொடுத்து சில அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்ற வேண்டும் என்றால் ஹிலாபத் அவசியமாகும், எனவே இந்த ஹிலாபத்தை கொண்டு வருவதென்பால் மக்களை அழைப்பதுதான் இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று மிக கடுமையான முறையில்
இதன்பால் மக்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இஸ்லாத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் ஹிலாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இரண்டையும் சேர்த்து கொண்டு போக வேண்டும், ஆனால் முன்னுரிமை ஹிலாபத்திற்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஹிலாபத் என்ற இலக்கை அடைவதற்காக வேண்டி சில நேரங்களில் மார்க்க விஷயங்களில் விட்டு கொடுப்போடு செயற்பட முடியும் என்ற ஒரு வாதமும் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டு வருவதை நாம் எல்லோரும் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இப்போது ஈராக்கிலும் ஷாமிலும் ஹிலாபத் தோன்றிவிட்டது என்கிற பிரச்சாரமும் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பின்னணியிலேதான் இந்த வசனத்தை நாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹிலாபத் தேவை என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் இரண்டாவது கருத்து கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த வலை சஃபி உனுகி பையத்தும் மாத்த மீச்சத்தன் ஜாஹிலியா, யாருடைய கழுத்தில் பையத் இல்லாமல் அவர் மௌத்தாகிறாரோ அவர் ஜாஹிலியத்தான மரணத்தை அடைகிறார் என்று சொன்னார்கள். அதாவது ஒவ்வொருவரும் ஒரு ஹலீஃபாவுக்கு பையத் செய்திருக்க வேண்டும். பையத் செய்யாத நிலையில் அவர் மௌத்தானால் அவர் ஜாஹிலியத்தான மௌத்தை சந்திக்கிறார் என்று நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் தன்னை இஸ்லாமிய ஆட்சியாளராக பிரகடனப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உமர், அதற்கு பிறகு உஸ்மான், அதற்கு பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் ஹலீஃபாக்களாக தெரிவு செய்யப்பட்டு உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே ஹிலாபத் என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவசியமான ஒன்று என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. இந்த ஹிலாபத்தை எப்படி அடைந்து கொள்வது என்ற விஷயத்திலேதான் தெளிவற்ற பல போக்குகள் காணப்படுகின்றன. இந்த ஹிலாபத்தை அடைந்து கொள்வதில் இன்றைக்கு நம்முடைய பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய தாயிஷ் என்று அரபியில் சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்கிறார்கள். இந்த அமைப்பை நிறைய பேர் ஹலீஃபா வந்துவிட்டார், இஸ்லாமிய ஹிலாபத் தோன்றிவிட்டது, எனவே எல்லோரும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இங்கே இந்த ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே இஸ்லாமிய ஹிலாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பா, அல்லது அதனுடைய ஹலீஃபா என்று தன்னை பிரகடனப்படுத்தியிருக்கக்கூடிய அபூபக்கர் அல் பக்தாதி என்பவர் உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய ஹலீஃபா தானா என்ற விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு இல்லாமல் வெறுமனே வெளிப்படையில் உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் இப்படியான சில நிகழ்வுகளை பார்த்துவிட்டு உடனடியாக உணர்ச்சி வசப்பட்ட தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பொறுத்தவரையில் இது 2014 ஆண்டு, அதாவது இந்த வருடம் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் சர்வதேசத்தில் மிக கடுமையாக பேசப்பட ஆரம்பித்தது. அதற்கு முன்னிருந்து இந்த அமைப்பு இருக்கிறது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த மாதம் 10ஆம் தேதி ஈராக்கிலே மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடர்ந்துதான் இந்த அமைப்பினுடைய பெயரை மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அமைப்பின் தலைவராக இருந்து கொண்டு முஸ்லீம்களுடைய ஹலீஃபாவாக தன்னை பிரகடனப்படுத்தியிருக்கிற அபூபக்கர் அல் பக்தாதி என்பவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது உண்மையிலேயே இவர்களுடைய போக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவது போன்று ஹவாரிஜிகளுடைய போக்கை ஒத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய ஒரு வழிகட்ட கூட்டம்தான் ஹாரிஜியாக்கள் என்று சொல்பவர்கள். நாம் சென்ற வருகையின் போது இது பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஹாரிஜியாக்கள் என்பவர்கள் பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களை, இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடியவர்கள், அவர்களை காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லீம்களுடைய இரத்தத்தை ஹலாலாக ஆக்கக்கூடியவர்கள். முஸ்லீம்களுடைய இரத்தம் பொதுவாக ஹராமானது. முஸ்லீம்களுடைய இரத்தத்தை நினைத்தபடி ஓட்டுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது.
ஆனால் ஹவாரிஜிகள் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஹராம் என்று அதாவது அவர்களை காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்து ஹராமான அந்த இரத்தத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்வதை இஸ்லாமிய வரலாறு நடுக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அலிவுல்லாஹுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2003 ஈராக்கை அமெரிக்கா ஆக்கிரமித்த போது அந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான அலைகள் ஈராக்கில் வீச ஆரம்பித்தன. இந்த பின்னணியில் ஜோர்டானை சேர்ந்த அபு முஸ்அப் அஸ்ஸர்கானி அஸ்ஸர்காவி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அங்கே வந்து இந்த அமெரிக்கர்களுக்கு எதிராக காயிதத்துல் ஜிஹாத் ஃபி பிலாதுர் ராஃபிதீன் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். காயிதத்துல் ஜிஹாத் ஃபி பிலாதுர் ராஃபிதீன் என்று ஒரு அமைப்பை தோற்றுவித்து அந்த அமைப்பின் தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி தான் உசாமா பில்லாதிற்கு பையச் செய்திருப்பதாக மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார். அதனால் காயிதா அல் காயிதாவோடு நான் பையச் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு அமைப்பை அபு முஸ்அப் அஸ்ஸர்காவி என்று சொல்பவர் அங்கே தோற்றுவிக்கிறார். 2006 அமெரிக்க படையின் தாக்குதலுக்கு இலக்காகி இந்த ஜர்காவி என்று சொல்லக்கூடியவர் வஃபாத்தாகி விடுகிறார். அதற்கு பிறகு அபு உமர் அல் பக்தாதி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையில் தௌலத்துல் இராக் அல் இஸ்லாமியா ஈராக் இஸ்லாமிய அரசு என்ற ஒரு அரசு உருவாகிறது. இந்த அரசு உருவாகி அவர்கள் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. உள்ளே இப்படி ஒரு அரசை அவர்கள் உருவாக்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2010 இந்த அபு உமர் அல் பக்தாதி என்பவர் வஃபாத்தாகிறார், கொலை செய்யப்படுகிறார். அமெரிக்க இராணுவத்தினால் இவர் கொலை செய்யப்படுகிறார். இவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் அபூபக்கர் அல் பக்தாதி இந்த தௌலத்துல் இராக் அல் இஸ்லாமியா என்பதற்கு அமீராக தேர்வு செய்யப்படுகிறார். யார் அபூபக்கர் பக்தாதி? இப்போது முஸ்லிம்களுடைய ஹலீஃபா என்று சொல்லக்கூடியவர் அபு உமர் அல் பக்தாதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து 2010 இந்த தௌலத்து அல் இஸ்லாமியா பின் இராக் என்ற அந்த அரசுக்கு தலைவராக ஆகிற அதே நேரத்தில் காயிதாவின் அமீராகவும் அவர் பைய செய்து கொள்கிறார். அல் காயிதாவினுடைய உசாமா பில்லாதினின் தலைமையில் இருந்து அல் காயிதாவினுடைய தலைவராகவும் இவர் பைய செய்து கொள்கிறார். இந்த அபூபக்கர் அல் பக்தாதி என்பவர் 1971 ஈராக்கிலே பிறந்தவர். இவருடைய முழு பெயர் வந்து இப்ராஹிம் அவ்வாத் இப்ராஹிம் அஸ்ஸாமுர்ராயி என்பதாகும். இப்ராஹிம் அவ்வாத் இப்ராஹிம் அஸ்ஸாமுர்ராயி என்பதுதான் இவருடைய பூரணமான பெயர். இவர் ஈராக்கிலே உள்ள அல் ஜாமியா அல் இஸ்லாமியா என்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பிஏ பட்டத்தை முடிக்கிறார். அதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்திலே ஷரியா துறையில் எம்ஏ முடிக்கிறார். அதே பல்கலைக்கழகத்தில் அவர் ஷரியா துறையில் பிஹெச்டி அந்த முனைவர் பட்டத்தையும் பெறுகிறார். பெற்று ஒரு நல்ல ஒரு அறிஞராக மக்கள் மத்தியிலே தாவா செய்யக்கூடிய ஒருவராக இவர் இருந்தார் என்பது இவருடைய அந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்திகளாகும். இவருக்கு பல புனைப்பெயர்களை இவர் ஏற்படுத்தி கொண்டார். அதில் இவரை டாக்டர் இப்ராஹிம் என்று அழைப்பார்கள், அதே போன்று அபு துஹா என்று அழைப்பார்கள், அல் கர்ரார் என்று அழைப்பார்கள். கடைசியாக அறியப்பட்ட இவருடைய புனைப்பெயர் தான் அபூபக்கர் அல் பக்தாதி என்பதாகும். இந்த அபூபக்கர் அல் பக்தாதி ஈராக்கில் உள்ள தௌலத்துல் இராக் அல் இஸ்லாமியா என்ற அந்த அரசினுடைய தலைவராகவும் அல் காயிதாவினுடைய ஈராக்கின் தலைவராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் சிரியா புரட்சி நடைபெறுகிறது. சிரியாவிலே ஏற்பட்ட அந்த சிரியா புரட்சி, இந்த சிரியா புரட்சி நடைபெற்றதை தொடர்ந்து சிரியாவிலே பஷாருல் அசதுடைய ஆட்சிக்கு எதிராக நிறைய மக்கள் புறப்படுகிறார்கள். அதிலே ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்மியும் அதே நேரத்திலே ஜபஹத்து நுஸ்ரா லி அஹ்லி ஷாம் என்ற ஒரு அமைப்பும், இந்த அமைப்பு ஒரு நல்ல கொள்கையுடையவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஜபஹத்து நுஸ்ரா அல் நுஸ்ரா அமைப்பு என்று சொல்வது. இப்போ ஃப்ரீ சிரியன் ஆர்மி ஒரு பக்கமும் இங்கே ஜபஹத்து நுஸ்ரா இன்னும் ஒரு பக்கமும் இருந்து இரண்டு குழுக்களும்
சேர்ந்து பஷாருடைய இராணுவத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நேரத்திலேதான் 2012 ஆண்டு இந்த அபூபக்கர் அல் பக்தாதி சிரியாவுக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். தீர்மானித்து அங்கிருந்த ஜபஹத்து நுஸ்ரா அல் நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொள்கையில் அஹலு சுன்னாவைச் சேர்ந்த அமைப்பாகும். அப்போ இவர் ஒழுங்கான ஒரு போராளியாக இருந்திருந்தால் இவர் அங்கு செல்வதற்கு முன்னால் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். யாரோடு? அல் நுஸ்ரா அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய எந்த மஷூராவும் இல்லாமல் திடீரென இவர் சிரியாவுக்குள் போய் சேர்கிறார். சிரியாவுக்குள் போய் சேர்ந்து அங்கிருந்து கொண்டு அவர் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குகிறார். இந்த பிரச்சனைகளை உருவாக்கியதில் முக்கியமாக இவர் 2013 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9 ஒரு ஆடியோ கிளிப்பை வெளியிடுகிறார். அந்த கிளிப்பிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதற்கு பிறகு சிரியாவிலே நுஸ்ரா என்ற அமைப்பும் கிடையாது, அல் காய்தா என்ற அமைப்பும் கிடையாது, தௌலத்துல் இஸ்லாமியா அல் இராக் என்ற அமைப்பும் கிடையாது. எல்லாம் சேர்ந்து அத்தௌலத்துல் இஸ்லாமியா ஃபில் இராக் வஷாம், அது அரபில் சுருக்கமாக தாயிஷ் என்று சொல்வார்கள். அதாவது ஷாமிலும் ஈராக்கிலும் உள்ள இஸ்லாமிய அரசு என்று அதனுடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார். 2013 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9 ஒரு ஆடியோ கிளிப்பின் மூலம் இந்த பெயரை வெளியிடுகிறார். இந்த பெயரை வெளியிடுவதற்கு முன்னால் இவர் யாரோடும் எந்த மஷூராவும் பண்ணவில்லை. அல் காய்தாவோடு மஷூரா பண்ணவில்லை, நுஸ்ராவோடு மஷூரா பண்ணவில்லை. இவருடைய விருப்பத்திற்கு அவருடைய கூட இருந்த அந்த கூட்டத்தை வைத்து இவர் இதை பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்திய அடுத்த நிமிடமே அல் காய்தாவின் போல் தலைவராக இருக்கிற ஐமன் அவ்வாஹிரி என்பவர், இதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, நாங்கள் தனியாக தொடர்ந்து இயங்குவோம், இந்த அறிவித்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் ஒரு பக்கம் அறிவித்தல் விடுக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் அந்நுஸ்ரா என்ற இந்த அமைப்பினுடைய தலைவரும் நாங்கள் இதற்கு உடன்படவில்லை என்று கருத்தை வெளியிடுகிறார். அங்கிருந்து கொண்டு இந்த அபூபக்கர் அல் பக்தாதி யாரோடு போராடினார் என்றால், அல் ஜெய்ஷுல் ஹுர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மியோடு தான் போராடினாரே தவிர அவர் யாரோடு போராட வேண்டுமோ அவர்களோடு போராடவில்லை. யாரோடு போராட வேண்டும்? பஷாருடைய படையோடு போராடி இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை அவர் செய்யாமல் அவர் அங்கிருந்த அந்த ஃப்ரீ ஆர்மியோடு போராடுகிறார். அதே நேரத்தில் எல்லோரையும் காபிராக்குகிறார். நுஸ்ரா என்ற அமைப்பில் உள்ளவர்களையும் காபிராக்குகிறார், அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இவருக்கு கட்டுப்படவில்லை என்கிற காரணத்தினால். இப்போ இந்த போக்கு உண்மையிலேயே ஹாரிஜிய போக்கு என்பதுதான் உலமாக்களுடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவர் சரியான ஜிஹாத் செய்பவராக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இருக்கிற அமைப்போடு சேர்ந்து இவரும் போராடி இருக்க வேண்டும். அது யாரோடு போராட வேண்டும்? போராடப்பட வேண்டியவரோடு போராடி இருக்க வேண்டும். அதை இவர் செய்யாமல் உள்ளே இருந்து கொண்டு பஷாருடைய ஆட்சிக்கு எதிராக போராடிய மக்களோடு இவர் போராடி அவர்களை பலவீனப்படுத்தினார் என்பது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர் ஷாமிலே சிரியாவிலே போராட்டம் நடத்தி பிறகு அந்த அல் ஜெய்ஷுல் ஹுர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி இவர்களோடு போராடி இவர்களுடைய சில இடங்களை ஆக்கிரமித்தார்கள். அப்படி ஆக்கிரமித்த இடங்களில் இவை பார்த்தால் அங்கு இவர்கள் தங்கியிருந்த இடங்களில் இருந்த பாஸ்போர்ட்டுகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஈரானிய பாஸ்போர்ட்டுகளாகவும் டாக்குமெண்ட்ஸ்களாகவும் இருந்தது ஒரு அதிர்ச்சியான தகவலாகும். ஏன் ஈரானியர்கள் இதற்குள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் அரசியல் அவதானிகள் மத்தியிலும் இஸ்லாமிய ஆய்வாளர்கள் மத்தியிலும் தோன்றியிருக்கிறது. எனவே இவர் எதற்காக போராடுகிறார், இவருடைய பின்னணி என்ன என்பது ஒரு தெளிவற்ற விஷயமாக இதுவரையும் இருந்து வருகிறது. ஆனால் இவரிடம் இருக்கிற கொள்கை ஹாரிஜியாக்களுடைய கொள்கை என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் மாற்று கருத்து கிடையாது. இவரிடம் இருக்கிற கொள்கை, இவருடைய போக்கு ஹாரிஜியாக்களுடைய போக்கு என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக இவரை பற்றி பர்சனலாக சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர் ஆரம்பத்தில் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் இருந்தவர், சலஃபி சிந்தனையில் இருந்தவர் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கு சலஃபி உலமாக்கள் எல்லோருமே
இவருடைய போக்கு தவறானது என்பதை மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியாவில் ஹையத்து கிபார் உலமாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிஞராகிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள், இவர் ஒரு தவறான போக்கையுடையவர், வழிகட்டவர் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஷேக் அப்துல்லா அல் ஃபௌசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர் மீடியாக்களிலே வந்து, அல் ஜசீரா போன்ற மீடியாக்களிலே வந்து மிக தெளிவாக, இவர்களை நான் 2010 இருந்து எச்சரிக்கை செய்து கொண்டு வருகிறேன் என்று அவர் பேசியிருக்கிறார். அதே போன்று இந்த சலபி சிந்தனைக்கு அப்பாற்பட்டு யூசுப் அல் கர்தாவி போன்ற அறிஞர்களும் இவர்களுடைய போக்கு தவறானது, வழிகட்ட போக்கு என்று சொல்கிறார்கள். எனவே நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் இவர்கள் போராடுகிறார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்து தயவு செய்து இதை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிய வேண்டாம். இவ்வாறான ஃபித்னாக்களின் போது உலமாக்களுடைய வழிகாட்டல் மிக முக்கியம் என்பதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஃபேஸ்புக்கில் செய்திகள் வரும்போது உடனே கமெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நம்முடைய நாவுகளையும் கரங்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் நமக்கு ஈடற்றத்தை தரக்கூடியது என்பதை நாம் எல்லோரும் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈராக்கிலே நடைபெறக்கூடிய அந்த மாலிகி என்பவரது ஆட்சிக்கு எதிரான போராட்டம் நீண்ட நாட்களாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தில் இந்த ISIS மாத்திரம் ஈடுபடவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாலிகி என்பவருடைய அந்த ஆட்சி, அமெரிக்காவினால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளராகிய அந்த மாலிகி என்பவருடைய ஆட்சிக்கு எதிராக ஈராக்கிலே தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் இந்த தாயிஷ் அல்லது ISIS என்ற அமைப்பினால் மாத்திரம் நடைபெறவில்லை. மாறாக அங்குள்ள எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதான் அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. ISIS-ம் சேர்ந்து போராடுகிறது. அங்குள்ள அறிஞர்கள், அங்குள்ள ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகிறார்கள் என்னவென்றால், ISIS என்பது ஈராக்கில் ஒரு பெரும் கூட்டம் கிடையாது, அது ஒரு சிறிய கூட்டம்தான். இருந்தாலும் கூட இந்த இவர்களுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவிடத்திலே மாலிக்கு வேண்டிக் கொண்ட நேரத்தில் அமெரிக்கா அதனை கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொள்ளாத காரணத்தினால் இங்கிருக்கிற அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்பது போன்று காண்பிப்பதற்காக வேண்டி ஈராக்கில் முழுக்க போராடுகிறவர்கள் ISIS அமைப்பினர் என்பது போன்ற ஒரு மாயை ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்துவதற்கு அவர் திட்டமிட்டு செயற்படுகிறார் என்று நிறைய பேர் குற்றச்சாட்டு சுமத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு ஹலீஃபா வர வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஹலீஃபா எப்படி வருவார் என்பதை பற்றி அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே நுபுவத்தை ஏற்படுத்துவார். அவன் நாடுகிற காலத்திற்கு நுபுவத்திருக்கும், அவன் நாடுகிற காலத்திற்கு நுபுவத்திருக்கும். நுபுவத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஹிலாபத்தை ஏற்படுத்துவார். அல்லாஹு தஆலா நாடக்கூடிய அளவுக்கு ஹிலாபத் இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மன்னராட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவார். அல்லாஹு தஆலா நாடக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் மன்னராட்சி இருக்கும். அதற்கு பிறகு ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்த உலகத்தில் உருவாகும். அல்லாஹு தஆலா நாடக்கூடிய அளவுக்கு அந்த சர்வாதிகார ஆட்சி இந்த பூமியிலே இருக்கும். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஹிலாபத் வரும் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையிலே தான் ஹிலாபத் என்ற இஸ்லாமிய ஆட்சி இந்த உலகம் முழுக்க தோன்றும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இப்போது நாம் படித்த இந்த 55-56 வசனங்களிலே, இந்த 2 வசனங்களிலும் இஸ்லாமிய ஹிலாபத் உருவாகுவதற்கான முக்கியமான 2 நிபந்தனைகளை சொல்கிறார். இஸ்லாமிய ஹிலாபத் உருவாகுவதற்கான 4 நிபந்தனைகளை அல்லாஹு தஆலா சொல்கிறார். முதலாவது நிபந்தனை என்னவென்றால், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும். முதல் நிபந்தனை ஈமான். இஸ்லாமிய ஹிலாபத் வர வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் என்பது பேரளவு ஈமான் அல்ல, அந்த ஈமான் உண்மையான ஈமானாக இருக்க வேண்டும். உண்மையான ஈமான் என்றால் எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹுக்கு மாறு செய்யாத, அல்லாஹுவை நிராகரிக்காத அந்த ஈமானாக அந்த ஈமான் இருக்க வேண்டும்.
இரண்டாவது நிபந்தனை வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட வேண்டும், யஅபுதூனனி, அல்லாஹ்வுடைய அப்துகளாக இருக்க வேண்டும். நான்காவது நிபந்தனை ஷிர்க் செய்யக்கூடாது. இந்த நான்கு நிபந்தனைகளும் இருந்தால்தான் பூமியிலே அல்லாஹு தஆலா நமக்கு ஆட்சியை தருவான். இது அல்லாஹ் வாக்களிக்கிறான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், வஅதல்லாஹு, அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். அல்லாஹ் வாக்களித்தால் அந்த வாக்குறுதி நிறைவேறுமா நிறைவேற மாட்டாதா? கண்டிப்பாக நிறைவேறும். மனிதன் வாக்களித்து விட்டு மாறு செய்யலாம், ஆனால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக வாக்களித்து விட்டு மாறு செய்ய மாட்டான் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், நிச்சயமாக அவர்களுக்கு பூமியிலே நான் கிலாபத்தை கொடுப்பேன், நிச்சயமாக நான் அவர்களுக்கு பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன். எப்போது ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன்? இந்த நான்கு நிபந்தனைகளோடு அவர்கள் இருந்தால்தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன். முதல் நிபந்தனை ஈமான், இரண்டாவது அமல் சாலிஹாத், மூன்றாவது இபாதத், நான்காவது ஷிர்க் செய்யக்கூடாது. இந்த நான்கு நிபந்தனைகளும் ஒன்று சேர அந்த உம்மத்தில் உள்ளவர்களிடம் இருந்தால்தான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சியை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலிலே இந்த சமுதாயத்திற்கு ஆட்சி தேவை என்றால் எதை சொல்ல வேண்டும்? இந்த நான்கு விஷயங்களை சொல்ல வேண்டும். இந்த நான்கு விஷயங்களுக்குள்ளும் மக்களை அழைக்க வேண்டும். இந்த நான்கு விஷயங்களுக்குள்ளும் மக்களை அழைக்காமல் ஆட்சி வேண்டும் ஆட்சி வேண்டும் என்றால் அந்த ஆட்சியில் எந்த பிரயோசனமும் இருக்காது. அந்த ஆட்சி சில நேரம் வரலாம், ஆனால் எதிர்பார்க்கப்படக்கூடிய விளைவுகள் அந்த ஆட்சியின் மூலம் நமக்கு ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படாது. உதாரணமாக ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானை ரஷ்யா ஆக்கிரமித்தது. ரஷ்யா ஆக்கிரமித்த நேரத்தில் உலக முஸ்லிம்கள் எல்லோரும் அதற்கு எதிராக ஒன்று சேர்ந்தார்கள், அங்கே போராடுகிறார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே இருந்த அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடுகிறது. என்ன அமைப்புகள் இருந்தன? தௌஹீத் அமைப்புகள் இருந்தன, அதே போன்று தெளிவாக ஷிர்க் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தன, இடைப்பட்ட அமைப்புகள் இருந்தன, ஆட்சி தேவை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தன. எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடிய போராடி ரஷ்யாவை ஆப்கானிஸ்தானத்திலிருந்து விரட்டி அடித்து விட்டார்கள். அங்க என்ன வர வேண்டும்? இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? ஆப்கானிஸ்தானத்தில் ரஷ்யா அங்கிருந்து வெளியேறியதிலிருந்து இதுவரைக்கும் முஸ்லிம்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டை செய்து கொள்வதை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் அவர்கள் எப்போது ரஷ்யா இதை விட்டு வெளியேறி சென்றதோ அப்போதிருந்து ஆப்கானிஸ்தானத்திற்குள் முஸ்லிம்கள் அவர்களுக்கிடையில் சண்டை செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன பிரச்சனை? யார் த்ரோனுக்கு வருவது, யார் சேரை பிடிப்பது, இதுதான் அவர்களுடைய பிரச்சனையாக மாறியது. ஏனென்றால் அங்கு போராடும் போது போராடக்கூடியவர்களுடைய களத்தில் தாயத்திருந்தது, போராடும் போது கபர்களிடத்திலே போய் துவா கேட்டு விட்டு போய் போராடினார்கள், போராடும் போது அவர்கள் அவுலியாக்களுடைய பெயர்களை சொல்லி அழைத்து போராடினார்கள். இப்படியான பல நிலைகளில் உள்ளவர்கள் சேர்ந்துதான் அங்கே போராடினார்கள். விளைவு இப்படியாக அமைகிறது. எனவே சரியான இஸ்லாமிய கிலாபத் உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் முதன் முதலில் இந்த மக்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்கள் என்ன என்பதை மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படைகளும் என்ன என்பதை நிறைய மக்களுக்கு தெரியாது. நாம் இந்த வகுப்புகளில் உட்கார்வதனாலும் இப்படி இந்த பயான்களை யூடியூபிலும் டிவிடிகளிலும் கேட்பதனாலும் நமக்கு தெரிகிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த உம்மத்திலே ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் தேவை என்றால் சோதனை செய்து பார்க்கலாம். உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், உங்களோடு தங்கக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள், உங்களுடைய ஊருக்கு சென்று நீங்கள் கேட்டு பாருங்கள். சில நம்முடைய நாடுகளில் நம்ம பார்க்கிறோம், சில இளைஞர்கள் யுவதிகள், அதாவது அவர்களுக்கு இந்த காலத்தில் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சோசியல் மீடியாக்களோடு நிறைய தொடர்பான காலம், இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பெண்களுக்கு
ஈமான் என்றால் என்ன என்று தெரியவில்லை. இப்படியாக இந்த சமுதாயம் இருக்கிற நேரத்தில் கிலாபத் தேவை, கிலாபத் தேவை. இளைஞர்களை அழைத்து ஜிஹாதுக்கு தயாராகுங்கள். இப்படியான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முதலில் இவர்களுக்கு ஈமான் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் இருந்தார்கள். அந்த 13 ஆண்டுகளிலும் அவர்கள் போதித்தது எதை? ஈமானை. அந்த 13 ஆண்டுகள் ஈமானை போதித்து விட்டு முதலில் அவர்கள் சந்தித்த யுத்தம் எது? என்ன யுத்தம்? பத்ர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் பத்ர் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். இந்த பத்ர் யுத்தத்தை சந்திப்பதற்கு பத்ரிலே போய் நிற்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த அந்த 313 அல்லது 316 சஹாபாக்களை உட்கார வைத்து என்ன சொன்னார்கள் என்றால், எனக்கு நீங்கள் மஷூரா சொல்லுங்கள், நாம் ஷாமிலிருந்து வந்த அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வந்தோமே தவிர நாம் யுத்தம் செய்வதற்காக வரவில்லை. ஆனால் மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் நம்மோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள், பெரும் படையோடு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லா விதமான ஆயத்தங்களும் இருக்கின்றன, ஆயுதங்களும் இருக்கின்றன. நம்மிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை, எந்த ஆயத்தமும் இல்லை. நாம் என்ன செய்வது என்று மஷூரா சொல்லுங்கள் என்று சொன்னபோது, மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் போராடுவோம், நாம் ஜிஹாத் செய்வோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் மஷூரா சொல்லுங்கள் என்றார்கள். மீண்டும் எழுந்து முஹாஜிர் சஹாபாக்களை சொல்கிறார்கள், போராடுவோம். திரும்ப கேட்கிறார்கள், திரும்பவும் முஹாஜிர்கள் தான் எழுந்து மஷூரா சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போதுதான் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி அவர் எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பேர் எழுந்து சொல்லிவிட்டார்கள், திரும்ப திரும்ப நீங்களே மஷூரா கேட்கிறீர்கள். நீங்கள் மஷூரா கேட்பதை பார்த்தால் அன்சாரிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிய விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து, நீரும் உன்னுடைய ரப்பும் போய் ஃபிரௌனோடு போராடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அவ்வாறு சொல்ல மாட்டோம், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், உங்களோடு சேர்த்து நாங்களும் போராடுவோம், உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கம் இடப்பக்கம் உங்களோடு போராடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கடல் செங்கடலை காட்டி சொல்கிறார், இந்த செங்கடலிலே நீங்கள் குதித்தால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் குதிப்போம் என்று அவர் சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் செய்வது என்று முடிவெடுத்தார்கள். ஏன்? இந்த மக்களுக்கு ஈமானை அவ்வளவு தூரம் அவர்கள் போதிப்பதற்கான அவகாசம் இன்னும் கிடைக்கவில்லை. யாருக்கு? அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு உறுதியாக இருந்தவர்கள் யாரு? முஹாஜிர்கள். ஏனென்றால் ஈமான் சரியாக அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வெறும் உணர்ச்சிகரமாக பிரச்சனைகளை சிந்திக்காமல் அல்லது மேலோட்டமாக ஒரு சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வைத்துக் கொண்டு பார்க்காமல், இப்ப என்ன செய்யறது என்றால், இப்ப சில வாய்வான ஹதீஸ்களை பரப்பி விட்டார்கள், அந்த கருப்பு கொடியோடு வருவார்கள் என்று சொல்லாலி சிலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஹதீஸ், அதில் ஐஃபான ஹதீஸ்கள், அப்படி ஹதீஸ்கள் உடனே போடுறது, இவர்கள் கடுப்பு கொடியோடு இருக்கிறார்கள். ஷாமில் இருந்து தோன்றும் என்ற ஹதீஸை கொண்டு வந்து உடனே இவர்கள் ஷாமில், இவர்கள் ஷாமில் இருந்தா தோன்றி இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு நிச்சயமாக ஒரு தலைமைத்துவம் தேவை, இதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த தலைமைத்துவம் என்பது ஹிலாஃபா இஸ்லாமியா, இஸ்லாமிய ஹிலாபத் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஹிலாபத்தை அல்லாஹ் தருவான் என்று வாக்குறுதி தந்திருக்கிறான், அதிலும் யாருக்கும் சந்தேகமில்லை, ஹிலாபத் நிச்சயமாக கிடைக்கும். ஹிலாபத் கிடைக்க வேண்டும் என்றால் வெறுமனே உணர்ச்சியை தூண்டி மக்களை தவறாக வழிநடத்துவது அல்ல. மக்களுக்கு முதல் ஈமானை சொல்ல வேண்டும். ஈமான் அல்லாஹ் என்றால் யார் என்று இன்னும் தெரியாது மக்களுக்கு. நீங்கள் யாரிடம் போய் கேளுங்கள், உங்களுடைய வீட்டுக்கு இன்றைக்கு போய், உங்களுடைய மனைவியிடம், உங்களுடைய பிள்ளையிடம், உங்களுடைய சகோதரர் இருந்தால் சகோதரிடம், பெற்றோர் இருந்தால் பெற்றோரிடம், அல்லாஹ்வே உங்களுக்கு தெரியுமா என்று கேளுங்கள். அல்லாஹ்வை பற்றியே இன்னும் சரியான தெளிவான அறிவு கொடுக்கப்படவில்லை. அதனால் தான் நம்முடைய மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லிவிட்டு, ஐயாக நஅபுது வ ஐயாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு யாரிடம் போய் உதவி தேடுகிறார்கள்? குழந்தை இல்லை என்றால் யாரிடம் போகிறார்கள்? நோய் ஏற்பட்டால் யாரிடம் துஆ கேட்கிறார்கள்?
வீட்டில் ஒரு கஷ்டம் என்றால் யாருக்கு நேர்ச்சி செய்கிறார்கள்? சமுதாயத்தில் நிறைய பேர் பாருங்கள், உங்களுடைய இயக்கத்தில் உள்ள அந்த 100 பேரை 1000 பேரை மாத்திரம் பார்க்காதீர்கள். சமுதாயம் என்பது நம்முடைய நாட்டை சொல்லும் உதாரணம் தமிழ்நாடு என்று சொன்னால், தமிழ்நாட்டில் 35 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம், அல்லது அதைவிட கூடுதலாக இருக்கிறது அரசாங்கம் 35 லட்சம் என்று சொல்கிறது என்று சொல்கிறோம், இலங்கையிலே 15 லட்சம் முஸ்லீம்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது, 20 லட்சத்தை விட அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்கிறோம். இத்தனை முஸ்லீம்களையும் பாருங்கள், உங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற 100 பேரை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், இவர்களுக்கு ஈமான் தெரியும் என்று முடிவெடுக்காதீர்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியவில்லை, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று தெரியவில்லை. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் ஷேக்மாரை கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஷேக்மார் சொன்னால் ஷேகுக்கு கட்டுப்படுகிறார்கள், அவர்களுடைய ஆலிம் சாக்கள் சொன்னால் ஆலிம் சாக்களுக்கு கட்டுப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை தூக்கி வீசுகிறார்கள், அதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. தலைவர் சொல்வதற்கு கட்டுப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய் என்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லது மதுஹபிலே வந்ததுதான் சரி என்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வழிவேடு என்று சொல்கிறார்கள். ஊர்களில் நம்முடைய நாடுகளில் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் தெரியாது, மலக்குகளை பற்றி தெரியாது, வேதங்களை பற்றிய தெளிவான அறிவு கிடையாது, குர்ஆனை ஓத தெரியாது, குர்ஆன் எப்படி அருளப்பட்டது எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது தெரியாது. யாராவது ஒரு கிறுக்கன் வந்து குர்ஆனிலே தப்பிருக்கிறது என்று சொன்னால் உடனே தப்பிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் குர்ஆனை பற்றிய நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய சமுதாயத்தில் ஈமான் இருந்து கொண்டிருக்கும் போது இதற்குள்ள ஒரு கூட்டம் ஹிலாபத் ஹிலாபத் என்று இப்போது நம்முடைய நாடுகளிலே கடுமையாக இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தவறாக புரிந்து கொள்ளவும் கூடாது. நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஹிலாபத் தேவை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு தலைமை தேவை, இதை நாம் மறுக்கவில்லை. இதை அடைந்து கொள்கிற முறை இந்த அபுபக்கர் பக்தாதி அடைந்து கொள்கிற முறை அல்ல, அல்லது நம்முடைய நாடுகளில் இந்த இளைஞர்களை வழிகெடுக்கிற கூட்டம் சொல்லக்கூடிய முறை அல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய முறையில் அந்த இலக்கு அடையப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாகும். எனவே ஈமான் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் ஈமானை தொடர்ந்து குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது, எங்கெல்லாம் ஈமான் சொல்லப்படுகிறதோ அடுத்ததாக என்ன சொல்லப்படும், வஅமிலுஸ் ஸாலிஹாத் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். ஈமானை தொடர்ந்து ஸாலிஹான அமல்கள் வர வேண்டும், அமல்கள் அல்ல. அமல்களுக்கும் ஸாலிஹான அமலுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது, நுணுக்கமான வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அமல் ஸாலிஹாத் என்று தான் சொல்கிறார். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமல் சாலிஹாத் என்பதை தான் பயன்படுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு அமல் சாலிஹான அமலாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். 2 நிபந்தனைகள் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல் சாலிஹான அமலாக மாட்டாது. அந்த 2 நிபந்தனைகளும் என்ன? ஒன்று இஹ்லாஸ், அந்த அமல் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும், அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே செய்யப்பட வேண்டும். ஒரு அமலின் மூலம் மற்றவர்களுடைய திருப்தி எதிர்பார்க்கப்படக்கூடாது. இப்போ தாவா செய்கிறோம் என்றால் இது ஒரு அமல், இந்த தாவா சாலிஹான அமலாக ஆக வேண்டும் என்றால் யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். பாதையிலே பிறருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை காணுகிறோம், அதை எடுத்து அகற்றுகிறோம், இது ஒரு அமலா இல்லையா? அமல். இந்த அமல் சாலிஹான அமலாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். பாதையில் ஒரு பொருள் கிடக்கிறது, எடுத்து போடுகிறீர்கள், நன்மை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. நீங்கள் வட்டி வாங்காமல் இருக்கிறீர்கள், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறீர்கள், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. மதுபானம் அருந்தாமல் இருக்கிறீர்கள், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. எப்போது நன்மை கிடைக்கும்? நீங்கள் வட்டி வாங்குவதை அல்லாஹுக்காக விட்டால், விபச்சாரத்தை அல்லாஹ்வுக்காக விட்டால், மதுபானத்தை அல்லாஹ்வுக்காக விட்டால் அப்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக எந்த ஒன்றை செய்யும் போது அல்லாஹ்வுக்காக செய்தால் தான் நன்மை கிடைக்கும். சும்மா பள்ளிக்கு வருகிறோம், அல்லாஹ் அக்பர் சொல்றோம், போறோம், நன்மை கிடைக்குமா? இல்லை. அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு அமலாக இருந்தாலும், பெரிய அமலாக இருக்கலாம், சிறிய அமலாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக. ஒரு சும்மா தாடியை விட்டு இருக்கிறார், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அவர் தாடியை விடும்போது அல்லாஹ்வுக்காக விடுகிறார், நன்மை கிடைக்கும். ஒருவர் கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்திருக்கிறார், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக வேண்டி கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்தால் தான் அதற்கு நன்மை கிடைக்கும்.
எனவே இخلاص என்பது முதல் கண்டிஷன் முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை முதாபத்து الرسول صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றுவது அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த அமலை செய்ய வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடிப்படையில் சும்மா பயான் அல்லது மிக அடிப்படையான விஷயம் நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை இல்லை என்றால் ஒரு பிரயோசனமும் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருக்கிறதா இல்லையா அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரி கிடையாது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியபடி செய்கிறோம் பள்ளிக்கு வர்றோம் நெஞ்சில தக்பீர் கட்டுகிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியபடி ருக்கு செய்கிறோம் சுஜூது செய்கிறோம் சலாம் கொடுக்கிறோம் ஆனா ஃபர்ஸ்ட் நியத் வைத்தோமா இல்லை எனவே இந்த அமலினால் நன்மை கிடைக்குமா கிடைக்காது எனவே அல்லாஹ்வுக்காகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியபடியும் ஒரு அமலை செய்யும் போதுதான் அது சாலிஹான அமலாக மாறும் இப்படி அமல் செய்ய வேண்டும் யார் அந்த உம்மத்தில் உள்ளவர்கள் ஈமான் கொண்டவர்கள் இவ்வாறு அமல் செய்ய வேண்டும் அந்த அமலோடு சேர்த்து இபாதத் அவர்களிடம் வர வேண்டும் இபாதத் என்றால் என்ன யஅபுதூனனி எனக்கு அவர்கள் முழுக்க கட்டுப்பட வேண்டும் எனக்கு அவர்கள் அடிமையாகி விட வேண்டும் ஆறு எனக்கு என்பது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு அவர்கள் முழுக்க அடிமையாகி விட வேண்டும் மனிதனுக்கு அடிமையாக கூடாது ஹவா மனோ இச்சைக்கு அடிமையாகி விடக்கூடாது அல்லது காசு பணத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது அவன் அடிமை என்றால் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அடிமை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவன் தலை சாய்க்க மாட்டான் அவன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பான் ருபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் ருஸ்துமுடைய ருஸ்தும் என்றால் ரோம் மன்னனுடைய அந்த அரண்மனைக்கு செல்கிறார்கள் தளபதியினுடைய அரண்மனைக்கு அங்கே சென்று அவர்கள் எப்படி போகிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக போகிறார்கள் ஒரு மெலிந்த குதிரையிலே ஏறி செல்கிறார்கள் ஒரு பெரிய ஸ்மார்ட்டான கோலத்தில் அவர்கள் இருக்கவில்லை அவர்களை பார்த்த அந்த எஸ்கார்டெல்லாம் அவர்களை உள்ளே செல்ல விடவில்லை அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம்களுடைய பிரதிநிதி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்ப போன பிறகு அவர் உள்ளே வர சொல் ருஸ்தும் உள்ளே வர சொல்கிறார் ருபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை ருபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே போகிறார்கள் குதிரை அப்ப கார்ட் சொல்றாங்க குதிரையில் போகாமல் நடந்து செல்லுங்கள் செங்கம்பலம் விரிக்கப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் குதிரையில் தான் வருவேன் உங்களுடைய தளபதியிடம் போய் கேளுங்கள் பர்மிஷன் தந்தால் குதிரையில் வருகிறேன் இல்லை என்றால் திரும்பி போகிறேன் தளபதி பர்மிஷன் கொடுக்கிறார் குதிரையில் செங்கம்பலத்தில் ஓடி செல்கிறார் சென்று அங்கு போய் அரண்மனையில் ஒரு தூணிலே குதிரையை கட்டிவிட்டு ருஸ்துமுக்கு முன்னால் போய் நிற்கிறார் ருஸ்தும் கேட்கிறார் எதற்காக நீங்கள் வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் அவர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் அல்லாஹ் இப்துஸ்அதனா அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான் லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹ் வஹ்தா மனிதர்கள் மனிதர்களுக்கு அடிமைப்படுகிற நிலையில் இருந்தவர்களை விடுவித்து மனிதர்கள் மனிதர்களுக்கு அடிமைப்படுகிற நிலையில் இருந்தவர்களை விடுவித்து ரப்புல் ஆலமீனுக்கு அடிமைப்பட வேண்டும் என்பதன்பால் அழைத்துச் செல்வதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான் இப்போ அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ரசூல்மார்களை அனுப்பியது தாயிகளை ஏற்பாடு செய்வதெல்லாம் என்னதற்கு கேட்டால் மனிதன் மனிதனுக்கு அடிமைப்படுகின்ற நிலையிலிருந்து அவனை விடுப்பது என்னை பார்க்கிறோமா இல்லையா மனிதன் எப்படி கேவலமாக போயிருக்கிறான் என்று மனிதனுக்கு அடிமைப்பட்டு கேவலமாக போயிருக்கிறான் அதே போன்று அவனுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு அவனை அழித்துக் கொண்டிருக்கிறான் பணத்திற்கு அடிமைப்பட்டு நாசமாய் போய் கொண்டிருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தஈஸ அப்துத்தீனார் தஈஸ அப்துத்திர்ஹம் தீனாருக்கு அடிமைப்பட்டவன் திர்ஹத்திற்கு அடிமைப்பட்டவன் தீனார் என்றால் தங்க காசு திர்ஹம் என்றால் வெள்ளி காசு தஈஸ அப்துல் ஹமீசா வல் ஹமீலா அதாவது ஹமீசா என்று சொன்னால் பட்டாடை ஹமீலா என்றால் ஒரு காட்டினாலான அழகான ஆடை இந்த ஆடைக்கு அடிமைப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இப்படி அடிமைப்பட்டவர்கள் அழிந்து விட்டார்கள் நாசமாகி விட்டார்கள் என்று ரதியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடுகிறார்கள் இப்ப மனிதன் யாருக்கு அடிமையாக வாழ வேண்டும் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு அடிமையாக வாழ்ந்தால் அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடப்பான்
அடிமை என்பவர் தன்னுடைய எஜமானனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறு செய்ய முடியாது. இப்ப நம்ம ஒரு கம்பெனியில வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியில் நாம் எம்ப்ளாயியா நாம் அடிமைகளா? எம்ப்ளாயி. எம்ப்ளாயியாக இருக்கிற நாம் அந்த கம்பெனியிலே நம்முடைய பாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படுகிறோமா இல்லையா? 7 மணி என்றால் 7 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கிறோம். 3 மணிக்கு தான் நீ டிபார்ச்சர் பண்ணணும் என்றால் 3 மணிக்கு டிபார்ச்சர் பண்றோம். இந்தந்த வேலைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அப்படியே செய்கிறோம். இப்ப அவனுக்கு முன்னால் இவ்வளவு வேலை செய்கிறோம், இவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம். மாசம் முடிய ஒரு 500 BD அல்லது அதுக்கு ஈக்குவலான சம்பளம் தருகிறான் என்பதற்காக. அப்ப ரப்புல் ஆலமீன் இவன் சொல்லுகிறான், நீ ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கிறோமா? நீ அசர் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணாமல் இருக்கிறோமா? நீ உன்னுடைய பொருளாதாரத்திற்கு கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிறோமா? நீ இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் எல்லாம் உன்னுடைய ரப் கட்டளையிடுகிறானே, அந்த ரப்புக்கு நாம் கட்டுப்படக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால், அடிமை தலை என்ற விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி கிலாபத் வரும்? 4வது விஷயம் என்ன? 4வது நிபந்தனை, அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. உண்மையிலே அல்லாஹை சரியாக ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள். இந்த பூமியிலே செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமையும் அநியாயமும் என்ன? ஷிர்க். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்ன ஷிர்க லஹுல்முன் அஸீம், ஷிர்க் என்பது மிக மகத்தான அநியாயமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன் ஷிர்கை தவிர என்று சொல்கிறார். ஷிர்கோடு ஒருவன் வந்தால் அவனுக்கு நான் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மற்ற எல்லா பாவத்தோடு வந்தாலும் நான் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கவில்லை, அவனை நரகத்தில் போட்டு தண்டித்து விட்டாவது அவனை நான் சுவர்க்கத்திற்கு அனுப்புவேன் வேறு எந்த பாவமாக இருந்தாலும். ஆனால் ஷிர்கை பொறுத்தவரையில், ஷிர்கை ஒருவன் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் என்னிடம் வந்தால் அவனுக்கு நான் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப நம்முடைய சமுதாயத்தில் இந்த ஷிர்கின் அடையாளங்கள் இல்லாத இடங்கள் எங்கே இருக்கின்றன சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிலும் இப்ப தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய மஸ்ஜிதுகளை போய் பார்த்தால் எல்லா மஸ்ஜிதிலும் தர்கா கட்டப்பட்ட கபறுகள், எல்லா மஸ்ஜித் பெரும்பாலான மஸ்ஜிதுகளில் கபர் இருக்கிறது. மக்களில் பெரும்பாலானவர்கள் தர்காக்களின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆபத்தின் போது யா முஹியுத்தீன் என்று அழைக்கக்கூடிய நிலையில் தான் பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கழுத்திலும் இடுப்புகளிலும் தாயத்தோடு தான் நிறைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு பிற மதத்து பூசாரிகளிடம், அவர்களுடைய மத பெரியார்களிடம் போய் இவர்களுடைய நோய்களுக்காக வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற மத கடவுள்களுக்காக வேண்டி இவர்கள் காணிக்கைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் சர்ச்சுகளுக்கு பிரேயர்களுக்கு போகிறார்கள். இப்படியாக தெளிவாக சுருக்கை இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கும் போது, கொஞ்சம் இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருக்கிற கொஞ்சம் இளைஞர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆட்சி ஹிலாஃபத், ஷிர்க் ஒழிக்கப்பட வேண்டும் முதலாவது, அதற்கு பிறகுதான் ஆட்சி பற்றி பேசப்பட வேண்டும். ஷிர்க் மிக தெளிவாக, ஷிர்கின் அடையாளங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் போது ஆட்சி வந்தால்தான் கபரை உடைக்க முடியுமா என்ன வாதம் என்று பாருங்கள். ஆட்சி வந்தால்தான் கபரை உடைக்க முடியும். சுமார் 600-700 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் யார்? உஸ்மானியர்கள், ஒட்டமன்ஸ் என்று சொல்லுவார்கள். துருக்கியர்கள் 600-700 வருடங்களில் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். சுமார் 33 நாடுகள் அவருடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டிருந்தது. 33 நாடுகள், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா வரைக்கும் 33 நாடுகள் அவருடைய ஆட்சிகளும் எத்தனை கபரை உடைத்தார்கள்? கபரை கட்டினார்கள். துருக்கிய ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களுக்கு போய் பாருங்கள், கட்டப்பட்ட கபர்கள் இருக்கும். ஷிர்க் ஒழிப்பதற்கு ஆட்சி வர வேண்டும் என்று தௌஹீத் தெரியாமல், ஈமான் தெரியாமல் ஆட்சியை கொண்டு வந்து விட்டு கபரை உடைக்கலாம் என்றால் விடுவானா? நீங்கள் தான் ஆர்ப்பாட்டம் என்றும் பேரணி என்றும் ஆட்சிக்கு எதிராக வெளியிறங்குதல் என்றும் அதையும் காட்டி கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் ஆட்சிக்கு வந்தது கூட கபர் உடைக்க போனால் சும்மா விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா? என்ன செய்ய வேண்டும் என்றால் தாவா செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். மக்காவிலே 13 வருடங்கள் தௌஹீத், ஷிர்க், தௌஹீதை வலியுறுத்துகிறார்கள், ஷிர்கை கண்டிக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்து ஆட்சி அமைத்த பிறகு வெளியூர்களுக்கு தாயிகளை அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறார்கள்? இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப்,
فليكن أول ما تدعوهم إليه شهادة أن لا إله إلا الله، فليكن أول ما تدعوهم إليه إلى أن يوحدوا الله. நீங்கள் دعواكم போகிறீர்கள் அங்கே போய் முதலில் தௌஹீதை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார்கள் கட்டப்பட்ட கபர்கள் இருந்தால் உடைத்து விட்டு வாருங்கள் என்று. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய ஹிலாஃபத் வர வேண்டும், இதில் ஒருவனுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது, கண்டிப்பாக தேவை. இந்த ஹிலாஃபத் நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்கும் என்று யார் வாக்களித்திருக்கிறார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 55வது வசனம் வாக்களிக்கிறது. அந்த வாக்குறுதியில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், கிடைக்கும். கிடைக்க வேண்டும் என்றால் நான்கு கண்டிஷன்ஸ். முதல் கண்டிஷன் சொல்லுங்க, ஈமான். இரண்டாவது சாலிஹான அமல்கள். மூன்றாவது இபாதத். இபாதத் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அடிமைப்படுதல். நான்காவது ஷிர்கை ஒழித்தல். இந்த நான்கு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இந்த உம்மத் இருந்தால் இந்த உம்மத்திற்கு ஆட்சியை கொடுக்கின்ற பொறுப்பு அல்லாஹை சேர்ந்தது. அல்லாஹ் வாக்குறுதி மீறாதவர். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லா யுஃலிஃபுல் மீஆத், வாக்குறுதி அல்லாஹ் நிச்சயமாக மீற மாட்டார். அதே நேரத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஆட்சி வந்தால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை சொல்கிறார். ஆட்சி வந்தால் என்ன நன்மை கிடைக்கும்? இஸ்லாத்தில் பிடிப்பாக இருக்க முடியும். அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க முடியும். ஆட்சி வந்தால், இந்த பின்னணியோடு ஆட்சி வந்தால் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க முடியும். வட்டி இருக்காது, விபச்சாரம் இருக்காது, சூதாட்டம் இருக்காது, கொலை பயம் இருக்காது, அடுத்தவர்கள் அநீதி இழைப்பார்கள் என்கிற பயம் இருக்காது. எனவே இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்றலாம். இரண்டாவதாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அம்னை, பாதுகாப்பை, அமைதியை அந்த ஆட்சியிலே வழங்குவார். இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் அங்கு வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அப்போ இஸ்லாமிய ஆட்சி வரணும். இந்த பேசிக்கில், இந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சி வந்தால் அங்கே இஸ்லாம் பூரணமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஒரு வங்கி கூட இருக்காது, வட்டி வங்கி ஒன்றும் இருக்காது. நீதிமன்றங்களில் வந்து லஞ்சம் ஊழல் இருக்காது. போலீஸ் வந்து அல்லாஹுக்கு பயந்த போலீஸ்காரர்களாக இருப்பார்கள். யாரும் கொலை செய்ய துணிய மாட்டார்கள். யாரும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் உழைக்க துணிய மாட்டார்கள். பார்கள் இருக்காது, விபச்சார விடுதிகள் இருக்காது. எனவே அந்த நாட்டில் நிம்மதி அமைதி நிலவும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். மீண்டும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆது ஸகா, ஸகாத்தை கொடுத்து வாருங்கள். வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். தொழுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒன்றுமாகாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹுடைய அருள் இல்லாமல், அல்லாஹுடைய அன்பு இல்லாமல், ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. அவருடைய அமல்களை கொண்டல்ல ரசூலுல்லாஹி, அமல்களால் யாரும் சுவர்க்கம் போக முடியாது. சுவர்க்கம் போவதற்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு தேவை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்ல உங்களுக்குமா என்று சொல்லுங்கள். ஆம், எனக்கும் தான், ஆனால் அல்லாஹ் அவனுடைய கருணையால், அவனுடைய அன்பால் என்னை அப்படியே சூழ்ந்து கொண்டு விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குரிய வழி என்ன? தொழுவது. தொழுவதுன்னா தொழுகையை நிலைநாட்டுவது, தொழுவதல்ல. தொழுவது இன்றைக்கு நிறைய பேர் தொழுறாங்க, ஆனால் தொழுகையை நிலைநாட்டுவது கிடையாது. உரிய டைமுக்கு தொழ வேண்டும், ஷர்த்துகள் ஃபர்துகள் ருக்னுகளை பேணி தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த முறையில் தொழ வேண்டும். இதுதான் இகாமத்துஸ் ஸலா என்பது. அந்த தொழுகை ஹுஷுஆன, ஹுதுஆன, உயிரோட்டமான, பயபக்தியான தொழுகையாக இருக்கணும். அப்படி தொழுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா பெரிய ஒரு நன்மாராயத்தை அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறான். அந்த நன்மாராயம் உலகம் அழியும் வரைக்கும் மூமின்களுக்கு பொருத்தமான நன்மாராயமாகும், இன்றைக்கு நமக்கு பொருத்தமான நன்மாராயம். 57வது வசனம், லா தஹ்சபன்னல் லதீன கஃபரூ முஜிஸீன ஃபில் அர்த், நிராகரிக்க கூடியவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று நீர் நினைக்க வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். லா தஹ்சபன்ன, உறுதியாக நினைக்க வேண்டாம். வமஹுவாஹுமுன்னார், அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகமாகும். வல பிக்சல் மசீர்,
ஒதுங்குகின்ற இடங்களில் அதுதான் படு மோசமானதாகும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? காஃபிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். காஃபிர்கள் நிறைய சரி செய்வார்கள், நிறைய வெற்றி அடைவது போன்று காண்பிப்பார்கள். ஆனால் உண்மையான வெற்றி யாருக்கு? முஸ்லிம்களுக்குத்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த யூதர்கள் பலஸ்தீனிலே இந்த ராஜாவிலே நம்முடைய சகோதர சகோதரிகளை பச்சிளம் குழந்தைகளை படுகொலை செய்து கொண்டிருக்கிற மனித நேயமற்ற மிருகங்களாகிய இந்த யூதர்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஓட ஓட அவர்களை முஸ்லிம்கள் வெட்டுகிற காலம் மிக தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் யூதர்களை ஓட ஓட விரட்டி விரட்டி வெட்டுவார்கள். அப்படி வெட்டும் போதும் யூதர்கள் மரங்களுக்கும் கற்களுக்கும் பின்னால் போய் மறைந்து கொள்வார்கள், ஒளிந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் மரமும் கல்லும் பேசும், யா முஸ்லிம் யா அப்துல்லா ஹாதா யஹூதியுன் கல்ஃபி தஆல ஃபக்துல்ஹு, முஸ்லிமே அல்லாஹ்வுடைய அடியான் இங்கே வா, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை வந்து கொலை செய்துவிட்டு செல் என்று மரமும் கல்லும் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எதிர்காலம் இஸ்லாத்திற்கு தான் இன்ஷா அல்லாஹ். என முஸ்லிம்களிடத்தில் நம்பிக்கை இனம் வந்துவிடக்கூடாது, விரக்தி வந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹ் சொல்வதெல்லாம் நிச்சயமாக உண்மை. எனவே காஃபிர்கள் ஒரு காலமும் ஜெயிக்க மாட்டார்கள், வெற்றி பெற மாட்டார்கள். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு வாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை பார்த்து கொண்டு அல்லாஹு தஆலா பொடுபோக்காக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களை ஒரு நாளைக்காக வேண்டி அல்லாஹ் பிற்படுத்துகிறார். இங்கே சொல்கிறார், அவர்கள் ஒதுங்கும் தளம் நரகமாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மூன்று குர்ஆன் வசனங்களும் நமக்கு மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லுகின்றன. இந்த வசனங்களை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அடுத்தவர்களை வாழ்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கேற்ப வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.